गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। மேஷ ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு தைரியம் அளிக்கும் மாதமாகவும் எதையும் வேகமாக செய்யும் எண்ணத்தை உண்டு பண்ணும் மாதமாகவும் அமைகிறது. அதை கொஞ்சம் அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கணும். எப்பவுமே வேகம் விவேகம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேகத்தை கட்டுப்படுத்தினாலே பல விஷயங்கள் உங்களுக்கு புரிந்துவிடும். நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. வாயை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், தேவையில்லாத பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிரயாணங்கள் நிறைய கிடைக்கும் இந்த மாதங்களில், நிறைய பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நடக்கணும் இந்த மாதம். ஏன்னா வியாபாரம் நல்லா இருக்கும், ஆனால் கடன் சொல்லிட்டு போகிறவங்க நிறைய இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். லாபம் உங்களுக்கு கிடைக்கும், அதனுடைய வழக்கம் போல் நடக்கக்கூடிய வியாபாரம் நடக்கும், ஆனால் வேகம் காட்டாமல் சக வியாபாரிகளுடனோ இல்லை சக நண்பர்களுடனோ இல்லை சகாக்களுடனோ குடும்பத்தோடும் அன்போடு ஆதரவோடு நடந்து கொள்ளும் போது இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த சுபிக்ஷமான மாதமாகும். இந்த மாதத்தில் ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும், காலையில் எழுந்துக்கிட்ட உடனே டக்குன்னு எழுந்துக்காமல் அந்த பூமியை தொட்டு கொஞ்சம் வணங்குங்க. அந்த பூமியை வணங்கி அந்த மனசில் அப்படியே ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி என்னை நீ தாங்கிக்கிற, அதுக்காக நான் ஒன்று வணங்குறேன், என்னை மேல் மேலும் உயர்த்தி விடு அப்படின்னு ஒரு வணக்கத்தையும் அந்த பண்பையும் அந்த தன்மையும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் இல்லை எந்த மாதமே உங்களுக்கு சுபிக்ஷமான மாதமாக அமையும். வாழ்த்துக்களுடன் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. ரிஷபராசி நேயர்களே, என்றும் இளமையுடன் இருக்க எண்ணம் கொண்டவர் நீங்கள். நிதானம்ங்கிறது உங்கள்கிட்ட வழக்கமாகவே உங்களுடைய ரத்தத்திலே ஊறின ஒரு ஆட்டிடியூட். ஆனால் அந்த நிதானம் ரொம்ப பொறுமையாக போயிட்டினாலும், எருமை பொறுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எருமை பொறுமையாக போயிடுச்சுன்னா என்னாகும், நிதானமே கொஞ்சம் நம்மளை பாதிக்கும். அதனால் கொஞ்சம் அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கிடுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு இடமாற்றங்கள் வாய்ப்புகள், ஊழியங்கள் செய்யும்போது வேலையில் இடமாற்றம், வீடு வாசல் கொஞ்சம் இடமாற்றத்தை பற்றின யோசனைகள் இதெல்லாம் மைண்டில் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுனால ஒரு இடமாற்றம், வெளிநாட்டு தொடர்புகள் வந்து நல்லபடியாக அமைந்து பிள்ளைகள் வந்து பிடிவாதம் பிடித்திருந்தாலும் அவங்கள கண்டிக்காமல் அப்படியே விட்டு பிடிச்சி போகிறீங்க இல்லையா, இந்த ஆட்டிடியூட்னால் வரக்கூடிய வருத்தங்கள் கொஞ்சம் உண்டு. குடும்பத்தை மேனேஜ் பண்ணுற பெண்களுக்கு தேவையில்லாத செலவு மனசஞ்சலம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் புகுந்த வீட்டில் இருக்கிற உறவுக்காரங்களோடு கொஞ்சம் அனுசரணையாக போயிடுங்க, அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லார்கிட்டையும் சிரித்து கொஞ்சம் சந்தோஷமாக அப்படி பழகி அந்த மாதிரி ஒரு விஷயத்தோடு நீங்கள் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அமைதியான மாதமாக இருக்கும். விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தில் புத அஷ்டமின்னு ஒரு அஷ்டமி வருது, புதாஷ்டமின்னு சொல்லுவாங்க, புதன்கிழமை அன்றைக்கி அஷ்டமி, அன்றைக்கி கம்பல்சரியாக கொஞ்சம் விஷ்ணு கோயிலுக்கு போய் விஷ்ணுவை வழிபட்டு அவருடைய ஆசைகளை பெற்று நல்ல வளமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உற்சாகமாக
பணிகளிலே சில மாறுதல்கள் இருக்கும், வியாபாரத்திலே விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் வரும், அதிக உழைப்பின் காரணமாக அசதி சோர்வு இவை ஏற்பட்டு நீங்கும், பணியாளர்கள் ஒத்துழைப்பு நல்குவார்கள், பங்குதாரர்கள் வீட்டு மனையாளர்கள் இவர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குடும்பத்திலே நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அவசியம் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மாத்ரு பூஜை அப்படின்வாங்களே, காலையில் கண்ணை விழிக்கும்போது ஒரு செகண்ட் அம்மாவை நினச்சிட்டு அன்னைக்கு காரியத்தை ஆரம்பிங்க. அந்த மாத்ரு பூஜை, மாத்ரு பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத்ரு பூஜையினால் உங்களுக்கு இந்த மாதம் பலவிதமான சுபிக்ஷமான வரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன வியாதிகள் உடம்புக்கு முடியாமல் போகிறது அப்படின்லாம் வந்தாலும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவீங்க. கொஞ்சம் அந்த தொண்டை வலிக்கிறது, ஜுரம் வர்றது அப்படின்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த மாதத்தை நல்ல ஒரு சந்தோஷமான மாதமாக உங்கள் மனது அமைத்து கொடுக்கும். இந்த மாதத்தை துர்கை வழிபாடு மிகுந்த பலனை கொடுக்கும், அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெயசங்கர. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.